மம்மி சிஸ்டர் இல்லை இன்றைக்கி என்ன நடக்கும் பார்க்கலாம். அவங்க எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் லோடிங் கிளங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டாக இருக்கும். பொம்மி வந்து ஆச்சாபச்சான்னு கத்துறாங்க. நம்ம ராணி தாத்தா வந்து ரொம்ப கட்பாயிட்டாங்க. என்னம்மா நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த வீட்டை விட்டு போனேன்னா என்னம்மா அர்த்தம், எனக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. கிருஷ்ணி அம்மா வந்து உண்மையிலேயே எனக்கு அம்மா மாதிரி தான் நான் ஃபீல் பண்ண உணர்றேன். எனக்கு இது வரைக்கும் யாரும் கட்டி பிடிச்சதில்ல, முத்தம் கொடுத்ததில்ல, இப்படியெல்லாம் இருக்கிறப்ப பொம்மி போனதை நினச்சி எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. அம்மா நானே சித்தார்த்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேம்மா, கூடி இசைக்கிறேன். இப்போ சொன்னோன்னு வச்சுக்கேன் அவன் மனநிலைமையே உடஞ்சி அவன் என்ன ஆவானே தெரிலம்மா. கடைசி வரைக்கும் உன்னை நான் இப்படியே வந்து பாடாப்படுத்தணும்னு சொல்லலை. ஆமாயா நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. தாடிக்காரனும் ரொம்ப பாவமாக தான் இருக்காங்க. என்ன குழந்தைன்னு பார்க்குற அளவுக்கு கிருஷ்ணனியம் அவங்க இருக்கிற சொந்த பந்தம் எல்லோரும் இருக்காங்க. எல்லோரும் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் இவன் தாடிக்காரன் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான், அதுதான் எனக்கு பிடிக்க மாட்டேதுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. அது பொம்மி மேலே அவன் வச்சிருக்கிற பாசம் அன்புமா, நீ என்னமா தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க. சரி சரி நீ என் தாத்தா மாதிரி தான் இருக்க, அதனால் உன் பேச்சை கேட்காமல் இங்கே வந்ததெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது சித்தார்த்த வந்து சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. வாழையில் சாதம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மாடி பொம்மி போய் குழம்பு எடுத்துருவோமா அப்படின்னு சொன்னேன். குடுன்னு கிச்சனுக்கு போய் குழம்பு எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாத்திரத்தை திறங்குறாங்க. பாத்திரத்தில் ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக அடிதான் பிடிச்சிருக்கு. ஒரு சொட்டு குழம்பு கூட இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்திரமே வந்து தீஞ்சு போய் கிடக்குது போல இருக்குது. இந்த சமைச்சதை கொண்டு போய் கொடுத்தா அவ்வளோதான், என்ன என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி பாத்திரத்தை வந்து மேலே மூடிட்டு அப்படியே அந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க போல இருக்குது. என்னப்பமே குழம்பு சூப்பராக வந்திருக்கா, நீ வேறையா பாத்திரத்தில் குழம்பே இல்லை, வத்தி போய் எல்லாம் கறி பிடிச்சி கிடக்குது, இதுலேருந்து ஒரு சொட்டு குழம்பு கூட இல்லை, எப்படி தான் வந்து நான் போய் சமாளிக்க போகிறேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப பொம்மி மாட்டுக்கு அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வராங்க. கடவுளே இது வேறு சத்திய சோதனையா, இது வேறு நான் சமாளிக்கணுமான்னு தாத்தா வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஏ மாப்பிள்ளை எவ்வளோ நேரம்டி சாப்பாடுக்காக வெயிட் பண்ணுறாங்க, உன் கையால் தானே மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்னு அவர் ஆசைப்பட்டார், கொடுக்க வேண்டியதானே. என்ன பண்ணுறது தாடிக்காரன் வேறு ஓவர் ஆசைப்பட்டுருக்காம்பில் இருக்கே, இப்போ குழம்பும் இல்லை ஒரு சொட்டு இது கூட இல்லையே, எதை சொல்லி சமாளிக்கன்னு தெரில. நீ கொடுக்குற பீடிங்கை பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு போல இருக்குன்னு கிருஷ்ணி அம்மா வந்து புரிஞ்சுக்கிறாங்க போல இருக்கு. கீழே எடுத்து வச்சிடறாங்க, பார்த்தா பொம்மி வந்து குழம்பு வர வச்சுட்டாங்க போல இருக்கு. அப்படியே வந்து குழம்பு ஊற்றுறாங்க. என்னம்மா ஒரு சொட்டு குழம்பு கூட இல்லைன்னா இப்போ எப்படி, அதான் எனக்கும் தெரியல என்ன நடக்குன்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது, தாத்தாவும் சாப்பிட்றாங்க. ஏத்தி சமையலில் பிச்சு ஒதுக்கிட்டாங்கிற மாதிரி வெகுவாக வந்து பாராட்டுறாங்க போல இருக்குது. நீங்களே சாப்பிடுங்க, கடைசியாக வந்து நான் சாப்பிடுக்கிறேன்னு பொம்மியை சொல்லிட்டு அப்படியே வந்து ராணி வந்து அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது. நீ தானே வந்து கண்டிப்பாக இந்த உதவி வந்து செஞ்ச, உன் குடும்பத்தில் உனக்கு எல்லார் மேலேயும் அன்பு பாசம் ரொம்ப அதிகம், அதே மாதிரி உன் மேலேயும் இங்கே இருக்கிறவங்க அதை விட அன்பு பாசம் அதிகமாக வச்சுருக்காங்க, உனக்கு தான் வாழை வந்து கொடுப்பேன் இல்லாமல் நீ தன்னந்தனியாகிட்ட என்ன சொல்கிறேனே தெரிலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல. நம்ம ராணி நீ தான் உதவி பண்ணியிருந்தா நீ எப்படி சொல்லுவேன், என்கிட்ட சொல்லுமா சொல்லுமான்னு கேட்குறாங்க. நான் இந்த பக்கம் திரும்பிக்கிறேன், நீ ஃபோட்டோ வந்து காணாம போய்க்க, நான் இந்த பக்கம் திரும்பினானே உன் ஃபோட்டோ இல்லைனா நீ தான் உதவி பண்ணேன் நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி இந்த பக்கம் திரும்புகிறாங்க. திரும்பி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறாங்க போல இருக்குது. நம்ம பூமியை பார்த்தா ஃபோட்டோ அப்படி தான் இருக்குது, அப்போனா வேறு யாரா உதவி பண்ணியிருப்போம், ஒரு வேலை அந்த தாத்தா வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஃபோட்டோ திடீர்னு காணாமல் போயிடுது. அச்சச்சோ ஒரு பேச்சு கேட்டால் உண்மையிலே பொசுக்கு பொசுன்னு காணாமல் போயிடுறே, இனிமேட் நான் உன்ட்ட கேள்வியே கேட்க மாட்டேன்னு சொல்லி குடுன்னு ஓடி போயிடுறாங்க போல இருக்குது. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து சித்தார்த்த வந்து தலைவாரிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பொம்மியோட பழைய ஃப்ரெண்டு ராணின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, நெளிஞ்சிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க போல இருக்கு. உசு உசுன்னு சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பொம்மி சும்மா உசு உசுன்னு சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வேற லெவலில் மாசம் ஆனிச்சுனே சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் தலைவாரி முடிச்சு பின்னாடி திரும்பி பார்த்தா அவர் வந்து பார்த்துட்றாரு. அச்சச்சோ பொம்மியோட ஃப்ரெண்டு ராணி வந்திருக்கியா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறோம் ஒன்றுமே புரியலன்னு சொல்லி ரொம்பவே பாட்டமாகி அப்படியே அங்கேருந்து குடு குடுன்னு வெளில வந்துட்டாங்க போல இருக்கு. தாத்தா ராணி வந்திருக்காங்க, ராணி வந்திருக்காங்க. சித்தார்த்த வந்து சொல்கிறாங்க போல இருக்குது. என்னையா என் பேரை வந்து முழுசாக சொல்லிகிட்டு இருக்கான், அதாமல் இன்னும் புரியல என்னாச்சு. பொம்மியோட ஃப்ரெண்டு ராணி வந்திருக்காங்க. பொம்மி ஃப்ரெண்டு ராணியா, நீ போய் பேசி அனுப்பிச்சி விடுமா அப்படின்னு சொல்லுறேன். யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கில் வந்து ஆர்வமாக வந்து தேடுறாங்க. நம்ம ராணி பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு பொருள் வந்து நெளிச்சிக்கிட்டு இருக்குது. நீ தான் ராணியா இல்லை வேறு யாராவதா, ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட ஓடி வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம பொம்மி ஏய் என்னையா வந்துகிட்டு இருக்கு, அங்கே ஏதோ ஒரு பொருள் நெளிஞ்சிக்கிட்டு இருக்கு, பார்த்தாலே பயமாக இருக்குது, அதான் உன் ஃப்ரெண்டு ராணி தெரியாதா, என்னது பொம்மிக்கு வந்து ராணிங்கிற இது மாதிரி ஃப்ரெண்டெல்லாம் இருக்கா, இது மட்டும் தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கம் தசை பக்கம் கூட வந்திருக்க மாட்டேனேங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம். நீ தான் பொம்மி பேசி அனுப்பிச்சி வைக்கணும், நானும் அனுப்பிச்சி வைக்கிற ஊர்லலாம் இல்லை, நீங்களே பேசி அனுப்பிச்சி வச்சுருக்கேங்கிற மாதிரி சித்தார்த்துக்கிட்ட பேசுகிறாங்க ராணி. இருப்பின்னு வந்து சித்தார்த்த வந்து ஜெகா வாங்கிட்டு வீட்டு வாசலில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் போய் சொல்லணுமா, சரி போய் சொல்லுவோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ராணி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாங்கள இருக்குது. ராணி வந்து கட்டில் மேலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பொம்மி வந்து பேசுகிறாங்க, அம்மா தாயே நான் வந்து பொம்மி கிடையாது, நான் தான் ராணி, அதனால் தப்பாக புரிஞ்சிட்டு நீ என்னை பார்க்க வந்திருக்க, தயவு செஞ்சு இங்கே போவே போ நல்ல பொண்ணே நல்ல பொண்ணேங்கிற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பொம்மி அவங்க ஷோல்டரில் ஏறி அப்படியே உட்காந்துட்டாங்கள இருக்குது. அப்பாடா போயாச்சு அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் பார்த்தா கழுத்தில் உசு உசுன்னு சவுண்டு கேட்குது போல இருக்குது. வேறு லெவல் அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்படியே வெளியில் வராங்க.
ஏய் என்னடி எல்லாம் வெளில நின்றுட்டு இருக்கீங்க கிறிஸ்டியன் அம்மா கேட்கும்போது ராணியை வந்து பார்த்துடுறாங்க போல இருக்கு. ஓ நீ தானா, சரி கொண்டு போய் விடு, உனக்கு இதே வேலையாக போச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தாத்தா பார்த்தீங்களா தாத்தா, ரொம்ப சின்னதாக அழகாக இருக்குல்ல பூமி, நீ தான் தைரியமான பொண்ணாச்சு, நீ போய் இறக்கி விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னா இறக்கி விட்டுட்டு அப்படியே வந்துடுறாங்க போல இருக்கு. எல்லாரும் சகஜமாக நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாத்தா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து, பொம்மிக்கு இது மாதிரி ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுருந்தா நான் சத்தியமாக வேஷம் போட வந்திருக்கேன்.